ஹாய் செல்லுகுடீஸ், இன்னைக்கு நம்ம அவர் இன்டர்பிரினேட்டர் ட்ராமோட எபிசோட் நம்பர் 14 தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய பாண்டிச்சேரி குயின்ல மேரி மை ஹஸ்பண்ட் ட்ராமா போயிட்டு இருக்குது, கொரியன் ட்ராமா, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் நான் பின்னு கமெண்ட்ல கொடுக்குறேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோவுக்கு வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு கால் பண்றா. இந்த மாதிரி வீடியோ கால் தான் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய கம்பெனியில இப்ப ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ஹீரோடைய அந்த இன்டர்பிரினேட்டர் மிஷினை பத்தி ரூமர்ஸ் எல்லாம் பரப்பி விடுறா இல்லையா. அந்த லிசான்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஹீரோனுடைய கம்பெனில தானே வேலை பார்த்துட்டு இருந்தா, அதாவது இன்டர்ன் ஜாப். ஹீரோயின் அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கறனாலதான், அதாவது ஹீரோயினை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒன்னையும் கூட சேர்த்துட்டு நம்ம கம்பெனியும் சேர்த்து பேரை கெடுத்து விட்டுட்டு இருக்காங்க. பேசாம வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் மேலதான் வந்துட்டு எல்லா பழியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஹீரோயின் பக்கமா போட்டுட்டு நம்ம கம்பெனி வந்துட்டு சேஃப் ஆயிடும் சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோவா அந்த மாதிரி ஒரு பொண்ணு மேல எல்லா பழியும் தூக்கி போட்டுட்டு என்னால விலகி எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டான். இதை நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. இப்ப ஹீரோயினும் என்ன சொல்றாங்க, பேசாம அந்த லிசா வந்துட்டு என்ன டார்கெட் பண்ணும் தானே அந்த ஆர்டிகலை எழுதுறான், நீ என் கூட சேர்ந்து வேலை பாக்குறேன்னு. பேசாம வந்துட்டு நீ என் கூட சேர்ந்து வேலை பாக்கலன்னு சொல்லிட்டு நீ வேணா பிரஸ் கான்பரன்ஸ்ல எல்லாருக்கிட்டயுமே சொல்லிடு, உன்னுடைய கம்பெனியாவது வந்துட்டு மிஞ்சு இல்லையான்னு சொல்ல. ஹீரோ உடனே அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, ஒரு பொண்ணு மேல ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி அவதூறு எல்லாம் எடுத்து தூக்கியும் என்னால போட முடியாது, ரெண்டாவது ஒண்ணு நான் லவ் பண்ற பொண்ணு நீ, இந்த மாதிரி உன்ன நான் வந்துட்டு டார்கெட்டா வச்சு எல்லாம் அப்படி பண்ண முடியாது, நான் வேற ஒரு ஐடியா பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ண, உன் ஃப்ரெண்டு கால் பண்ணி ஒரு பெரிய பிரஸ் கான்பரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க, எல்லா மீடியாக்காரங்களும் அங்க வரணும்னு சொல்லிட்டு ஹீரோ கால் கட் பண்ண. ஹீரோயின் அம்மா, இப்ப எதுக்கு நீ பிரஸ் கான்பரன்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்றேன்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு என்னோட 2.0 நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயின் நீ என்ன பைத்தியமா, இப்பதான் வந்துட்டு நீயே வந்துட்டு 1.0 வந்துட்டு வெர்ஷன் அப்டேட் பண்ண, அதுவும் இல்லாம இப்ப 2.0 அப்டேட் பண்றேன்னு சொன்னா அது எப்படி அது நீ அஃபோர்ட் பண்ணுவியான்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா என்னால முடியும், என்னுடைய மிஷின்ஸ் மேல எனக்கு நிறைய நம்பிக்கையே இருக்கு, இந்த மாதிரி இப்ப வந்துட்டு என்னுடைய ஒரு மிஷின் மேல தானே ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது, என்னுடைய ரெண்டாவது மிஷினை நான் கண்டிப்பா வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணனா மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதுக்கு நான் உனக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு இடத்துக்கு ஒண்ணு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின கார்ல உட்கார வச்சு சீட் பெட் எல்லாம் போட்டு விட, ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்தானே லைட்டா நர்வஸ் ஆயிடுறாங்க. ஹீரோ நீ தூங்கி எந்திரி, கண்டிப்பா நம்ம அதை எடுத்துக்கு போயிடுவோம் சொல்ல ஹீரோயினுமே நல்லா தூங்கிட்டாங்க. இப்ப வேற ஒரு ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி கார் வந்து நிக்குது, பார்த்தா பக்கத்துல ஹீரோ காணும். ஹீரோயினும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போவ, நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு சீனியர் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. சீனியர் டாக்டரா, நீ கொடுத்த மிஷின் ரொம்ப சூப்பரா இருக்குப்பான்னு சொல்ல ஹீரோவும் தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினை பார்த்துட்டு இது யாரு பவுனுடைய கேர்ள் ஃபிரெண்டா, என் வீட்டுல வந்துட்டு டின்னர் அரேஞ்ச் பண்றேன், வந்து நீங்க சாப்பிட்டு தான் போகணும் சரியான்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து கிளம்ப, ஹீரோயின் நீ டின்னர் சாப்பிடறதுக்காக தான் ஊரை விட்டு ஊரை வந்தியா, ஃபர்ஸ்ட் வா நம்ம இங்க வந்து போலாம், இல்லனா கார்க்கு கூட நானாவது போறேன், எனக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்குதுன்னு ஹீரோயின் சொல்ல. உடனே ஹீரோயம்மா, அந்த டாக்டர் சாப்பிட கூப்பிட்டா இல்லையா, அட்லீஸ்ட் அவர்கிட்ட மரியாதைக்காகவாது, இல்ல நாங்க பரவாயில்ல நாங்க இன்னொரு நாள் வரோம்னு சொல்லிட்டு வரலாம்ல, வா நான் டாக்டரை பார்க்க போலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போவேன். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டெஸ்ட்டுக்காக வந்திருக்காரு போல இருக்கு. அந்த பெரியவரை டாக்டர் செக் பண்ணி பாக்குறாரு, நார்மலா பிபி செக் பண்ற மிஷின்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இன்னொரு ஒரு மிஷின் மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த மிஷினை நம்ம அந்த பெரியவருடைய கையெடுத்து வைக்க. சோ அந்த பெரியவருடைய வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க எல்லா நோயுமே அந்த மிஷின் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னன்னா அந்த பெரியவருக்கு ஏதோ மூளையில ரத்த கசிவு இருக்கு போல இருக்கு. அதை டாக்டர் சொல்ல, பெரியவர் நான் இப்பதானே சோறு சாப்பிட்டு வந்தேன், அப்பெல்லாம் எப்படி ரத்த கசிவு இருந்தா எப்படி வந்துட்டு என்னால சாப்பாடு சாப்பிட முடியும், இந்த மாதிரி இந்த மிஷின் பொய்யான மிஷின் சொல்லிட்டு அந்த பெரியவர் கத்த. ஹீரோ அப்பதான் வந்து அந்த மிஷினை பத்தி சொல்றேன், இல்ல தாத்தா இந்த மிஷின் வந்துட்டு உண்மையாவே நல்ல மிஷின் தான், இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரத்த கசிவு இப்பதான் ஏற்பட்டிருக்கு, நீங்க சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்க வந்துட்டு பொழைச்சிடலாம் அப்படின்னு சொல்ல. உடனே தாத்தா, ஐயோ எங்கிட்ட எதுவுமே வந்துட்டு வண்டி எல்லாம் இல்லையேன்னு சொல்ல, ஹீரோ அவனுடைய கார் சாவியை கொடுத்து அந்த தாத்தா கிட்ட போயிட்டு வாங்க போங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்ப. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, ஓ உன்னுடைய கண்டுபிடிப்பு இந்த மிஷின் தானா, இந்த மிஷினுடைய பேர் என்னன்னு கேட்க, இது வந்துட்டு ஏ டாக்டர் இந்த மிஷின் நல்லா இருக்கா அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்க. ஹீரோயினுமே ஹா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல. இப்ப அந்த டாக்டர் ஒரு கல்யாண அந்த சீனியர் டாக்டர், அவரும் நம்ம ஹீரோ வந்துட்டு சரி வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடுறாரு. ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அப்பதான் சொல்றாங்க, ஓ இந்த மிஷினையும் நீ தான் கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்க. ஹீரோ உடனே ஆமா இதை நான் தான் கண்டுபிடிச்சேன், இதை டெஸ்ட்டுக்காக தான் இந்த கிராமத்துல கொடுத்து வச்சிருக்கேன், ஏன்னா வந்துட்டு கிராமத்தாளுங்க கிட்ட எல்லாம் நிறைய காசு கொடுத்து எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க உடம்புல இருக்க நோய் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அதனால தான் இந்த ஏஐ மிஷினை இந்த டாக்டர் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், 99% நம்ம உடம்புல இருக்க பிரச்சனையை இந்த ஏஐ டாக்டர் மிஷின் கண்டுபிடிச்சிடும், எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு கேட்க. ஹீரோயின் சூப்பரா இருக்கு, ஆனா இப்ப எப்படி நம்ம வீட்டுக்கு போறதுன்னு கேட்க. ஹீரோ உடனே இருமா கார் வந்துட்டும் நம்ம போயிடலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம வே கால் பண்றான் ஹீரோக்கு. ஹீரோ உடனே போன் இட்டு ஹீரோயின் கொடுக்க, ஹீரோயின் வே தான் பேசுறதுன்னு தெரியாம நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு சொல்ல. டே வே உன் மாதிரி உன்னோட ஹீரோயின் வந்துட்டு பேசலையாடா உன் ஃப்ரெண்டுன்னு சொல்ல. டக்குன்னு ஹீரோயின் டே வே ஆடா குர்ரா போனு சொல்லிட்டு போனை வாங்கிக்க. வே உடனே என்னமா ஆபீஸ்க்கு வரவே இல்லை, வரதுக்கு லேட் ஆகுமான்னு கேட்க. ஹீரோயின் ஆமா ஆமா வரதுக்கு லேட்டா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ அந்த டாக்டருடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்தாராம். டாக்டரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இந்த மாதிரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, எப்ப நீங்க ரெண்டு பேருமே பேபிஸ் பெத்துக்க போறீங்கன்னு கேட்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஐயோ இந்த மாதிரி அவளும் கேட்டுட்டு தான் இருக்கா,
நான் தான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால வந்துட்டு இப்ப வேணா அப்ப வேணாம் தள்ளி போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோயினை. இந்த நேரம்னு பார்த்தேன் காரை வாங்கிட்டு போன அந்த பெரியவருடைய பையன் கால் பண்ணி காரை கொடுக்குறேன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோவா இல்ல இல்ல கார் நாளைக்கு தான் வருமா, சரி பரவாயில்ல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் நம்ம ஹீரோ பார்த்து சமையா மறைக்கிறாங்க. ஹீரோ இன்னைக்கு நைட்டு இங்க தான் தங்கணும் போல இருக்குமான்னு சொல்ல ஹீரோயின் வேற ஏகப்பட்ட வேலை இருக்குது, இவன் பாற என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்ப பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோ வேற ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நம்ம நாளைக்கு தான் ஊருக்கு போகணும் பிரச்சனை இல்லைன்னு கேட்க, ஹீரோயின் மனசுக்குள்ள ஆமா இப்ப பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னா என்ன உப்பு முட்டை எடுத்துக்கிட்டு போற அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையை நம்ம ஹீரோவை பார்க்க, ஹீரோவா அந்த டாக்டர் கிட்டயும் டாக்டரோட ஒய்ஃப் கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்காக ரூம் அரேஞ்ச் பண்றேன் நீங்க படுத்துக்கோங்களேன்னு சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு நான் உங்க கூட வந்துட்டு படுத்துக்க வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருடைய ஒய்ஃப் கிட்ட கேட்க, அவங்களா ஓகேமா ஒரு பிரச்சனையும் இல்லை என் கூட நீ படுத்துக்கமான்னு சொல்ல, நைட் ஆனவுடனே நம்ம வேதாம் கால் பண்ணா என்னப்பா இன்னும் கிளம்பலையான்னு சொல்ல, ஹீரோயின் தோதோ நாளைக்கு கிளம்பி வந்துருவோம் ஆஃபீஸ் ஒரு கலபத்திரமா பாத்துக்கன்னு ஹீரோயின் வே கிட்ட பேச, யூடியூபரும் கரெக்டா வீடியோ கால் பண்ணா எங்க இருக்க நீ இந்த மாதிரி புது இடத்துல தங்குறேன்னு சொல்ற தனியா எப்படி இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ பேக் சைட்ல இருந்து ஹீரோயினுடைய போனை வாங்கி, அவ ஒன்னும் தனியாலாம் இல்ல என் கூட தான் இருக்கா நீ ஒன்னும் அவளை பத்தி கவலைப்படுத்தவளன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க ஏன்டா இந்த மாதிரி அந்த பையன் கிட்ட பேசுறேன்னு சொல்ல, அவன் உன்னை லைக் பண்றான் உனக்கு அது கூட நான் தெரியலன்னு சொல்ல, ஹீரோயின் அவன் லைக் பண்றானோ ஏதோ பண்றானோ நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் போய் படுப்போ அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட, இப்ப ஹீரோ அந்த டாக்டர் கூட படுத்துட்டு இருக்காரு, பட் ஆனா ஹீரோக்கு தூக்கமே வரல, டாக்டர் கொரட்ட சத்த விடுறது அடுத்த தெரு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு. ஹீரோ என்னடா இது அட்லீஸ்ட் வெளியேவாவது போயிட்டு வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சு வெளியே வர, இங்க டாக்டரோட ஒய்ஃப் டாக்டருக்கு மேல பல இருக்க அந்த ஊரே கேட்கற மாதிரி கொரட்ட விட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் அச்சோ தெரியாதனமா இங்க வந்து படுத்துட்டுமா, சரி ஓகே நம்ம வெளியே போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வந்தா ஆல்ரெடி ஹீரோ உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த ஏஐ டாக்டர் மிஷின்ல உட்காந்து. சோ இப்போ நம்ம ஹீரோயினும் வெளியே வந்து என்ன நீ தூங்கலையா அப்படின்னு கேட்க, ஹீரோ தூக்கம் வரல அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த டாக்டர் கொரட்ட ஒரு சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் இதனாலதான் தூக்கம் வரலையா சேம் ப்ராப்ளம் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ரெண்டு பேருமே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப அந்த ஏஐ டாக்டர் மிஷின் இருக்கு இல்லையா அவன் கண்டுபிடிச்சது அதை எடுத்துட்டு வந்து ஹீரோயினுடைய கை வைக்க, ஹீரோயினுடைய கையில வந்துட்டு வச்ச உடனே அந்த மிஷின் வந்துட்டு ஹீரோயினுடைய உடம்புல என்னெல்லாம் பிரச்சனைன்றது மாதிரி எல்லாத்தையுமே சொல்லுது. ஹீரோ வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா டேப்ல பார்த்துட்டு, ஐயோ உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கோ அப்படின்னு கேட்க, ஹீரோயின் என்னடா சொல்ற இவ்வளவு பெரிய பிரச்சனை காமி அப்படின்னு சொல்ல, ஹீரோ டேப கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துல அப்படியே லைட்டா க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க அப்படியே நைட்டு நேரம் வேற எக்ஸ் லவர்ஸ் வேற எப்படி இருக்கும், நம்ம ஹீரோக்கு ஹார்ட் பீட் எல்லாம் துடிக்குது அந்த சவுண்ட் கேட்டுட்டு ஹீரோயின் விலகிடுறாங்க. டேய் குடுறா டேப்னு சொல்றேன் இல்லடான்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்கு இடுப்பு வலி தான் காமிக்குது உனக்கு நான் மசாஜ் பண்ணி விடுறேன் சரியாயிடும் சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் வேணா நீ உன் வேலையை போய் பாருடான்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோ விடுவாரா வலு கட்டாயமா எனக்கு மசாஜ் எல்லாம் நல்லா பண்ண வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய இடுப்புல மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. இங்க வலிக்குதான் அங்க வலிக்குதான்னு கேட்க, ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க டேய் எங்கேயும் வலிக்கல எனக்கு கிச்சு கிச்சு தடா வருது அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ சாமி தயவு செஞ்சு விட்டுரு நீ எனக்கு மசாஜ் எல்லாம் எதுவும் பண்ண வேணான்னு சொல்ல, ஏமா நான் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ வேணான்னு சொல்ற இல்லைன்னு சொல்ல, இப்ப ஹீரோ அப்படியே பேச்சு வாக்கல நீ என்ன எதுக்காக உண்மையாவே பிரேக்கப் பண்ண 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயின் என்ன உண்மையை சொல்லணும் அதான் நீ தருதலையே சுத்திட்டு இருந்த எனக்கு பிடிச்ச காலேஜ்ல நீ அட்மிஷன் வாங்கல அதனால தான் உன்னை பிரேக்கப் பண்ணன்னு சொல்ல, ஹீரோ இல்ல அது பொய்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு இப்படியே ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் ஹீரோடைய ஷோல்டர் மேலே படுத்து தூங்கிட்டாங்க. இப்ப காலையில 5 மணி ஆயிடுச்சு விடிஞ்சிடுது, விடிஞ்ச உடனே டாக்டரும் டாக்டரோட ஒய்ஃபும் வெளியே வந்து இந்த மாதிரி பாருங்களேன் தனித்தனியா வந்துட்டு படுத்திருந்தாலும் காலையில எழுந்திரிச்சு பார்த்தா ரெண்டு பேரும் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோ டே கொரட்ட சத்தத்தினால் தாண்டா நாங்க வெளியே வந்தோம்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த ஆண்டி கிட்ட இப்ப ரூம் ஃப்ரீயா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா உன்னோட ஒய்ஃபை கொண்டு போய் உள்ள படுக்க வைப்பான்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோயினை கூட்டு வந்து ரூம்ல படுக்க வச்சிட இப்ப அப்படியே ஃபுல்லா விடிஞ்சிருது. ஹீரோ ஹீரோயின் அந்த ஊர்ல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் உண்மையாவே நீ வந்துட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ண போறியா, பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு தான் யாரு அதாவது வந்துட்டு இந்த ஹியூமன் என்டர்பிரினர்ஸ் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் அவங்க தான் வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்களே இப்ப என்ன பண்றதுன்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு மறுபடியும் போயிட்டு அவங்க எல்லாரையுமே கூப்பிட வேண்டியதுதான் வேற வழி, நம்ம கண்டிப்பா பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி 2.0 நான் வந்துட்டு லான்ச் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோவுக்கு அவனோட ஃப்ரெண்டு கால் பண்றா. ஃப்ரெண்டு கால் பண்ணி ஒரு லிங்க் அனுப்புறேன் இதை பாருன்னு சொல்ல, யாரோ ஒருத்தவங்க முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோவுடைய அந்த ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாலேயே டிரான்ஸ்லேஷன் மிஷின் அது ஒன்றும் அந்த அளவுக்கு மொக்க கிடையாது ஹியூமன் அளவுக்கு இல்லைனாலும் அது ஒரு நல்ல மிஷின் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாக்குறாங்க யாரா இது உனக்கு சாதகமா வந்துட்டு ஹெல்ப் பண்ணி பேசுறாங்கன்னு சொல்ல, ஹீரோ எனக்கு தெரியலையே யார் இந்த பையனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வீடியோவே பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோயினை கொண்டாந்து வீட்டுக்கு விட்டு ரம்பல இருக்கு. ஹீரோயினும் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக வர, ஹீரோ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வரா. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பாக்குறாங்க இவன் கிஸ் தான் கொடுக்க போறானா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க, உண்மையாவே நம்ம ஹீரோ கிஸ் கொடுக்க தான் பக்கத்துல வரா, ஆனா தப்பான நேரத்துல கரெக்டா இந்த யூடியூபர் வந்துடுறான் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வர, ஹீரோ ஹீரோயின்
மீண்டும் டக்குனு விலகிக்கிறாங்க. சரி சரி வா வா, உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கவா, நம்ம போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு யூடியூபர் நம்ம ஹீரோ கிட்ட டாட்டா அப்படின்னு காமிச்சுக்கிட்டே போவேன். அப்பதான் அந்த யூடியூபருடைய கையில நம்ம ஹீரோ ஒரு வாட்சை பாக்குறான். ஆக்சுவலி வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க மாஸ்க் போட்டுட்டு ஹீரோடைய அந்த இன்டர்பிரினேட்டர் மிஷினை பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க கையிலயும் இதே மாதிரியே வாட்ச் இருந்திருக்கும். ஒருவேளை இவன் தான் நமக்கு ஹெல்ப் பண்றதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு பெரிய பெரிய அந்த ஹியூமன் இந்த டிரான்ஸ்லேட்டர் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே மறுபடியும் போயிட்டு கூப்பிடலாம்னு சொல்லிட்டு போனா யாருமே வரவே மாட்டேன்றாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நேரம்னு பார்த்தேன் ஹீரோனுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. என்னம்மா எப்படி இருக்கமா, நல்லா இருக்கியாமா, ஊருக்கு தான் வந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயின் கிட்ட பேச டக்குன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுடைய அப்பா அவங்க ஒய்ஃப் கிட்ட வாய் நம்ம பொண்ணை போய் பாத்துருவலாம்னு சொல்ல அவங்களுக்கு எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயின் கார்ல இருந்து அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்க யாரெல்லாம் அந்த ஹியூமன் என்டர்பிரினேட்டர் வரமாட்டேன்னு சொல்லி சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களா கால் பண்ணி ஹீரோயினுக்கு நாங்க எல்லாரும் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வரோம்னு சொல்றாங்க. ஹீரோனுக்கு சமஷாக்கு வேக்கு கால் பண்ணி எல்லாருக்குமே சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்ல வே உடனே உங்க தாத்தாவும் வராரான்னு கேட்க ஹீரோயின் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க, இன்னொரு ஒன் ஹவர்ல வந்துரும். வெயிட் பண்ணி பாருங்க. டாடா, பை, சீ யூ.